LibreOffice Impress il Presentation Notes kuritha Spoken Tutorial ukku nalvaravu. Nam karkapovadu Notes matrum avachai print seivadu. Notes irandu thevaigalukkaga payanpaduthapadugirathu. Ovvoru slide in meedum paarvaiyalarukku koodudhalana material alladhu kurippaga irukkum. பார்வையாளர்களுக்கு ஸ்லைட்ஸை விவரிக்கும் போது வழங்குபவருக்கு குறிப்பாக உதவும். sample-impress.odp presentationஐ திறக்கவும். இடப்பக்கம் ஸ்லைட்ஸ் பேனில் இருந்து ஓவர்வியூ ஸ்லைடை தேர்க. டெக்ஸ்டை இப்படி மாற்றுக. To achieve 30% shift to open source software within 1 year. To achieve 95% shift to open source software within 5 years. பக்கத்துக்கு சில நோட்ஸை சேர்ப்பதனால் இது பிரிண்ட் செய்யப்படும்போது படிப்பவர் சில குறிப்புகளை பெறலாம். நோட்ஸை திருத்த நோட்ஸ் டேபில் சொடுக்கவும். ஒரு நோட்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்லைடுக்கு கீழே காட்டப்படுகிறது. இங்கே குறிப்பை எழுதலாம். Click to add notes இல் சொடுக்கவும். இந்த பாக்ஸை எடிட் செய்ய முடியும் என்பதை கவனிக்கவும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் செய்க. Management would like to explore cost saving from shifting to open source software. Open source software has now become a viable option to proprietary software. Open source software will free the company from arbitrary software updates of proprietary software. நம் முதல் நோட்டை உருவாக்கி இருக்கிறோம். நோட்ஸில் டெக்ஸ்டை வடிவமைப்பதை கற்போம். டெக்ஸ்டை தேர்க. இம்ப்ரஸ் விண்டோவின் மேல் இடது மூலையில் ஃபான்ட் டைப் டிராப் டவுனில் ட்விக் மோனோவை தேர்க. அடுத்து ஃபான்ட் சைஸ் டிராப் டவுனில் 18 ஐ தேர்க. அதே டாஸ்க் பாரில் புல்லட் ஐகானை சொடுக்கவும். இப்போது டெக்ஸ்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் உடன் உள்ளது. அனைத்து நோட்ஸையும் நிலையான வடிவமைப்பில் அமைக்க நோட்ஸ் மாஸ்டரை உருவாக்க கற்போம். மெயின் மெனுவில் வியூ பின் மாஸ்டரை சொடுக்கி நோட்ஸ் மாஸ்டரில் சொடுக்கவும். நோட்ஸ் மாஸ்டர் வியூ தோன்றுகிறது. இரண்டு ஸ்லைட்கள் காட்டப்படுவதை கவனிக்கவும். பிரசன்டேஷனில் ஒவ்வொரு மாஸ்டர் ஸ்லைடுக்கும் ஒரு நோட்ஸ் மாஸ்டர் பயன்படுத்தப்படுகிறது என்பதை இது குறிக்கிறது. Notes Master Slide என்பது template போலவே. இங்கே formatting preferences ஐ அமைத்து அதை பின்னால் presentationல் எல்லா notesுக்கும் பயன்படுத்த முடியும். Slides panel இருந்து முதல் slideை தேர்க. Notes placeholderல் சொடுக்கி காட்டப்படும் textஐ தேர்க. Impress windowவின் மேல் இடது மூலையில் font size drop downஐ சொடுக்கி 32ஐ தேர்க. மெயின் மெனுவில் இருந்து ஃபார்மேட் பின் கேரக்டரை சொடுக்கவும். கேரக்டர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. ஃபான்ட் எஃபெக்ட்ஸ் டேபில் சொடுக்கவும். ஃபான்ட் கலர் டிராப் டவுனில் ரெட்டை தேர்க. ஓகேவை சொடுக்கவும். நோட்ஸுக்கு ஒரு லோகோவை சேர்க்கலாம். ஒரு முக்கோணத்தை சேர்க்கலாம். Drawing toolbar il basic shapes ஐ சொடுக்கி isosceles triangle ஐ தேர்க. Notes text box இன் மேல் இடது மூலையில் முக்கோணத்தை நுழைக்கவும். முக்கோணத்தில் right click செய்து context menu வில் ஏரியாவை சொடுக்கவும். Area dialog box தோன்றுகிறது. Area tab ஐ சொடுக்கவும். Fill drop down இல் color ஐ சொடுக்கி blue 7 ஐ தேர்க. இந்த வடிவமைப்பு மற்றும் லோகோ உருவாக்கப்படும் அனைத்து நோட்ஸுக்கும் முன்னிருப்பாக அமையும். ஓகேவை சொடுக்கவும். மாஸ்டர் வியூ டூல்பாரில் க்ளோஸ் மாஸ்டர் வியூவை சொடுக்கவும். மெயின் பேனில் நோட்ஸ் டேபை சொடுக்கவும். இடப்பக்கம் ஸ்லைட்ஸ் பேனில் ஓவர்வியூ ஸ்லைடை தேர்க. மாஸ்டர் நோட்ஸில் அமைத்தது போலவே நோட்ஸ் வடிவமைக்கப்படுகிறது என்பதை கவனிக்கவும். இப்போது Notes Placeholder மற்றும் Slide Placeholder ஐ மறு அளவாக்குவதை கற்கலாம். Slide Placeholder ஐ தேர்ந்து இடது மாஸ் பட்டனை சொடுக்கி ஸ்கிரீனின் மேலே நகர்த்தவும்.
இது நோட்ஸ் பிளேஸ் ஹோல்டரை மறுவலவாக்க அதிக இடத்தை உருவாக்குகிறது. நோட்ஸ் டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டரின் பார்டரை சொடுக்கவும். அளவை அதிகரிக்க இடது மவுஸ் பட்டனை பிடித்து அதை மேல் நோக்கி இழுக்கவும். பிளேஸ் ஹோல்டர்ஸை நமக்கு தேவையானபடி மறுவலவாக்க கற்றோம். இப்போது நோட்ஸை பிரிண்ட் செய்வதை பார்க்கலாம். மெயின் மெனுவில் ஃபைல் பின் பிரிண்ட் ஐ சொடுக்கவும். பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. பிரிண்டர்களின் வரிசையில் உங்கள் கணினியில் இணைக்கப்பட்ட பிரிண்டரை தேர்க. நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஃபீல்டில் 2 உள்ளிடுக. ப்ராப்பர்ட்டீஸில் ஓரியன்டேஷனின் கீழ் லேண்ட்ஸ்கேப்பை தேர்ந்து ஓகேவை சொடுக்கவும். பிரிண்ட் டாக்குமெண்டின் கீழ் டிராப்டவுன் மெனுவில் நோட்ஸை தேர்க. லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் டேபை தேர்க. கான்டென்ட்ஸின் கீழ் ஸ்லைட் நேம் பாக்ஸில் குறியிடவும். டேட் அண்ட் டைம் பாக்ஸில் குறியிடவும். ஒரிஜினல் கலர் பாக்ஸில் குறியிடவும். பிரிண்டை சொடுக்கவும். உங்கள் பிரிண்டர் செட்டிங்ஸ் சரியாக கட்டமைக்கப்பட்டிருந்தால் ஸ்லைட்ஸ் இப்போது பிரிண்டிங்கை ஆரம்பித்திருக்கும். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. இந்த டுடோரியலில் நாம் கற்றது நோட்ஸ் மற்றும் அவற்றை பிரிண்ட் செய்வது. இப்போது அசைன்மெண்ட். புதிய பிரசன்டேஷனை திறக்கவும். நோட்ஸ் பிளேஸ் ஹோல்டரில் உள்ளடக்கத்தை சேர்க்கவும். ஒரு செவ்வகத்தை சேர்க்கவும். உள்ளடக்க ஃபாண்ட் 36 மற்றும் நிறம் ப்ளூ என அமைக்கவும். செவ்வகத்தை பச்சை நிறமாக்கவும். ஸ்லைட் டெக்ஸ்ட் ஹோல்டருக்கு ஏற்றவாறு நோட்ஸ் பிளேஸ் ஹோல்டரின் அளவை சரிசெய்க. போர்ட்ரைட் வடிவமைப்பில் கருப்பு வெள்ளையாக நோட்ஸை பிரிண்ட் செய்க. நோட்ஸை 5 பிரதிகள் பிரிண்ட் செய்ய வேண்டும். தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டுடோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள். ஸ்போக்கன் டுடோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் பிரியா. நன்றி.